ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி டெஸ்ட். நான் தமிழில் சொல்கிறத உங்களால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்ல சொல்ல உடனே உங்களால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் எழுதிட்டு ஆன்சர்ஸ் வரும்போது நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யாராவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த குதிரை நொண்டியதா, அதாவது குதிரை வந்து நொண்டி நொண்டி நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய நாய்க்குட்டிகள் அதனுடைய வால்களை ஆட்டி கொண்டு இருக்கின்றன. நெக்ஸ்ட் ஒன், அந்த காக்கா சாப்பாட்டுக்காக கரைந்தது. நெக்ஸ்ட் ஒன், அதிகாலையில் பறவைகள் சத்தமிடும். இதில் வந்து முக்கியமாக இந்த பறவைகளுடைய சத்தத்துக்கு என்ன என்ன பேர் இங்கிலீஷில் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், என்னோடய பக்கத்து வீட்டுக்காரரின் சேவல்கள் தொடர்ந்து கூவிக்கொண்டே இருந்தது. இதில் வந்து சேவல் கூவுது, அப்புறம் நம்ம காக்கா வந்து கரைந்தது, இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தான் நீங்கள் வந்து கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸும் வந்து அந்த சேவல் வந்து கூவதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கரெக்டான வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரின் சேவல்கள் தொடர்ந்து கூவிக்கொண்டே இருந்தது. இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய கழுதை ரொம்ப நேரமாக கத்திக்கொண்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பெரிய குளவி என்னுடைய நாயை கொட்டியது. நெக்ஸ்ட் ஒன், ராஜநாகம் படம் எடுத்தது. நெக்ஸ்ட் ஒன், தேனீக்கள் ரீங்காரமிட்டது. நெக்ஸ்ட் ஒன், தோட்டத்தில் உள்ள பாம்பு சீரியது. இப்போது நான் தமிழில் சொன்ன சென்டென்சஸ்க்கெல்லாம் கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதியிருக்கிற டிரான்ஸ்லேஷன் நான் இப்போ சொல்ல போகிற ஆன்சர்ஸோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த குதிரை நொண்டியதா. Did the horse limp? இந்த லிம்ப் அப்படிங்கிற வார்த்தை தான் நோண்டி நோண்டி நடக்கிறதுக்கு வந்து சரியான வார்த்தை. ஸோ டிட் த ஹார்ஸ் லிம்ப் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய நாய்க்குட்டிகள் அதனுடைய வாலை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. மை பப்பீஸ் ஆர் வேகிங் தியர் டெய்ல். அந்த காக்கா சாப்பாட்டுக்காக கரைந்தது. த க்ரோ வாஸ் காயிங் ஃபார் ஃபுட். இந்த கான்ற வார்த்தை தான் கரைதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், பறவைகள் அதிகாலையில் சத்தம் எழுப்பியது. இந்த பறவைகளோட சத்தத்துக்கு சரியான வார்த்தை வந்து சர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ த பேர்ட்ஸ் சர்ப் இன் த ஏர்லி மார்னிங். நெக்ஸ்ட் ஒன், என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேவல் தொடர்ந்து கூவிக்கொண்டே இருந்தது. மை நெய்பர்ஸ் ரூஸ்டர்ஸ் வேர் க்ரோயிங் கண்டினியூஸ்லி. இந்த சேவல் கூவுறத வந்து க்ரோயிங் அப்படின்ற வேர்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து காக்கடூடல் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து தமிழில் எப்படி கொக்கரக்கோன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு காக்கடூடல் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டான வார்த்தைன்னு பார்த்தோன்னா க்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மை நெய்பர்ஸ் ரூஸ்டர்ஸ், ரூஸ்டர் அப்படிங்கிறதும் சேவலை வந்து ரூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா காக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே ரூஸ்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ மை நெய்பர்ஸ் ரூஸ்டர்ஸ் வே க்ரோயிங் கண்டினியூஸ்லி. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய கழுதை ரொம்ப நேரமாக கத்திக்கொண்டு இருக்கிறது. His donkey has been braying for a long time. ஸோ இதில் வந்து ப்ரே அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் கழுதையோடைய கழுதை கத்துதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கத்துறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து ப்ரே. ஸோ ஹிஸ் டாங்கி ஹஸ் பீன் ப்ரேயிங் ஃபார் அ லாங் டைம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பெரிய குளவி என்னுடைய நாயை கொட்டியது. A big wasp stung my dog. ஸோ இதில் குளவி அப்படிங்கிறது வேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொட்டியது அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை ஸ்டிங், இதில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்டங். ஸோ அ பிக் வேஸ்ப் ஸ்டங் மை டாக். நெக்ஸ்ட் ஒன், ராஜநாகம் படம் எடுத்தது. இந்த பாம்பு படம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரெட் இட்ஸ் ஹூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பின்னாடி இருக்கிறத வந்து ஹூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது இங்கிலீஷில் சொல்லும்போது ராஜநாகம் வந்து கிங் கோப்ரா. ஸோ த கிங் கோப்ரா ஸ்ப்ரெட் இட்ஸ் ஹூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தேனீக்கள் ரீங்காரமிட்டது. த பீஸ் வேர் பஸ்ஸிங். நெக்ஸ்ட் ஒன், தோட்டத்தில் உள்ள பாம்பு சீரியது. பாம்பு சீருது அப்படின்னு சொல்கிறதுக்கு
இங்கிலீஷில் வந்து ஹிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சத்தத்தை வச்சு இந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ த கார்டன் ஸ்னேக் ஹிஸ்ட் அப்படின்னா தோட்டத்தில் உள்ள பாம்பு சீரியது. அவுட் ஆஃப் 10 நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பை.